இப்பொழுதும் நாம் இந்த என்கிறதான தொலைக்காட்சியின் வாயிலாக ஒரு ஒரு அருமையான ஒரு நிகழ்ச்சியை நாம் பார்க்க போகிறோம் செய்தியை நாம் கேட்க போகிறோம் அதன் நிமித்தம் நாம் ஆசிர்வதிக்கப்பட போகிறோம் அதாவது கர்த்தருடைய கண் என்கிறதான இந்த தொலைக்காட்சியின் மூலமாக நீங்கள் ஒரு அருமையான ஒரு ஆசீர்வதிக்கப்பட்டதான ஒரு திருக்க தரிசனமான வார்த்தையை கேட்டு நாம் இந்த நாட்களிலே மனம் திரும்பி மகிமையான காரியங்களை நாம் அடைய போகிறோம் அபிவிதமான ஒரு காட்சியை நாம் கண்டு கழுக்கப் போகிறோம் எல்லாரும் ஆயத்தமாகி தேவனை நோக்கி நாம் பார்ப்போமாக கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக என்னை சுமந்திட உம்மை போல என்னை தேச்சீட உம்மை போல என்னை காத்திட யாரு இல்லையே ஏசையாயு இல்லையே உமை போல என்னை காத்திட போல என்னை சுமந்திட உம்மை போல என்னை தேத்திட யாரும் இல்லையே யாரும் யாரும் இல்லைய உம்மை நான் போற்றிடுவேன்

ஆண்டவரை போல ஒரு உண்மை உள்ள தெய்வன் இந்த உலகத்துல இல்லைங்க இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் மீது தேவ வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது தேவ ஆவியானவர் இந்த வேளையிலே உங்கள் மத்தியிலே அவர் இடைப்பட்டு கொண்டிருக்கிறார் தேவ ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு என்று சொல்லப்பட்டிருக்கிற வேத வசதத்தின்படியாக இந்த வேளையிலே கூட என்னோடு கூட சேர்ந்து அமைந்த ஆராதனையில பங்கு கொள்ளுகிற உங்கள் ஒவ்வொரு மீதும் தேவ ஆவியானவர் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார் ஹலலூயா என் வல்லமையை உன் மத்தியிலே நான் பெரிதாய் விளங்க பண்ணுவேன் என்று சொன்ன ஆண்டவரை நம்ம வணங்கி கொண்டிருக்கிறோம் ஹலலூயா ஆமேன் கத்த நல்லவராய் இருக்கிறார் ஆமேன் எல்லா ஆண்டவரை நோக்கி இந்த வழில ஆண்டவரேடைய வார்த்தையை நாங்கள் கேட்க போகிறோம் எங்கள் மத்தியிலே நீர் வல்லமையா இடைப்படுங்கப்பா எங்களோடு கூட நீங்க பேசுங்க ஆண்டவரே எங்களோடு கூட நீங்க இடைப்படுங்க ஆண்டவரே கர்த்தாவே இந்த வார்த்தை எங்கள் வாழ்க்கையில மாற்றக்கூடிய வார்த்தையா இருப்பதாக எங்கள் வாழ்க்கையிலே ஒரு பெரிய ஆண்டவரே ஒரு செழிப்பை அண்டவரை உண்டாக்கத்தக்க விதமாய் இருப்பதாக எல்லா துதி கன மகிமை எல்லாமே உமக்கே செலுத்துகிறோம் ஆண்டவரே பரிசு தாவியானவரே இந்த வேலையில கூட ஆண்டவரே அடியனை மறைத்து ஆண்டவர் ஒவ்வொரு கூட கூட நீங்க பேசும்படியாய் நான் செபிக்கிறேன் ஒவ்வொரு கூட நீங்க இடைப்படுங்கப்பா நீங்க என்ன பேச சித்தமா இருக்கிறீரோ அதை பேசும் ஏசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஹலலூயா ஆமே இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன் இந்த வேளையிலே ஆராதனையிலே பங்கு கொள்ளு அன் கொண்டிருக்கிற என் அன்பு தேவனுடைய பிழைகளை உங்களோடு தேவனுடைய கிருவை இருந்து கொண்டிருக்கிறது தேவ ஆவியானவர் தொடர்ந்து உங்களோடு கூட பேசுவாராக நம்ம எடுத்து வாசிக்கிறதான வேத பகுதி எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகம் நாலாவது அதிகாரம் ஒன்றாவது வசனத்தை நம் வாசிக்க கேட்போம் எரேமியா நாலாவது அதிகாரம் ஒன்றாவது வசனத்தை வாசிக்கும்படியாய் கேட்டுக்கொள்ளப்படுகிறது அமேன் இஸ்ரவேலே நீ திரும்புகிறதற்கு மனதா இருந்தால் என்னிடத்தில் திரும்பு என்று கர்த்தர் சொல்லுகிறார் அமேன் எனக்கு அன்பு தேவச்சனமே இந்த காலை வேளையிலே ஆண்டருடைய தீர்க்க தர்சன வார்த்தை உங்களை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது அமேன் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுலே அடியனுக்கு கொடுத்ததான தீர்க்க தர்சன வார்த்தை ரெண்டாயிரத்தி பத்தொன்பது இருபதுல ஏராளமான தீர்க்க தர்சனங்கள் சொன்னார்கள் அது எதுவுமே நிறைவேறக்கூடிய நிறைவேறக்கூடிய சூழ்நிலைமை இல்லை அமேன் அநேக தீர்க்க தர்சனங்கள் கள்ள தீர்க்க தர்சனமான காரியங்களாக இருக்கிறது ஆனால் இந்த வசனம் மெய்யான தீர்க்க தர்சன வசனம் இந்த வசனத்தை உட்கொள்ளுகிறவன் எவனும் இந்த வசனத்தை கேட்டுக் கொள்ளுகிறவன் எவனும் அவன் நிச்சயமாய் சொல்லுகிறான் பாருங்க அவன் கர்த்தருக்குள் தன்னை பலப்படுத்தி கொண்டு எல்லா விதத்திலும் அமையன் தேவடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறவனாய் அவன் காணப்படுவான் அலுவயா ஆண்டவர் இந்த கால வேளையிலே ஆண்டவர் சொல்கிறதான வார்த்தை இஸ்ரவேலே நீ திரும்புகிறதுக்கு மனதாயிருந்தால் என்னிடத்தில் திரும்பு என்று கத்தர் சொல்லுகிறார் அது கீழே பா அதே வசனத்திலே நீ உன் அருவறுப்புகளை என் பார்வை நின்று அகற்றிவிட்டான் நீ இனி அலைந்து திரிவதில்லை அமைன் இன்னைக்கு என்ன தலைப்பு அப்படின்னா திரும்புங்கள் என்றதான தலைப்பை உங்கள் மத்தியிலே நான் வைக்க விரும்புகிறேன் அவன் இந்த கடைசி காலத்திலே ஆண்டவர் திருக்கு தசனமாய் சொன்ன ஒரு வார்த்தை தான் உங்களோடு கூட நான் பகிர்ந்து இருக்கிறேன் திரும்புங்கள் அமைன் என்னென்ன காரியங்களை நம்ம திரும்ப வேண்டும் என்று ஆவியானவர் விரும்புகிறார் நம்ம எதை கொண்டு நம்ம திரும்ப வேண்டும் நம்மளுக்கு திரும்பினால் என்ன ஆசிர்வாதம் நமக்கு கிடைக்கும் என்பதை தான் இந்த செய்தி மூலமாய் நம்ம அறியப் போகிறோம் ஆண்டவர் பாருங்க இங்கே சொல்லப்பட்ட காரியங்கள் எரிமையான நாலு ஒண்ணு இல்லை நீ திரும்புகிறதுக்கு மனதாக இருந்தால் என்னிடத்தில் திரும்பு என்று ஒரு வாய்ப்பை கர்த்தர் கொடுக்கிறார் ஆமேன் நீ உன் அருவறுப்புகள் என் பார்வை அகற்றி அகற்றிவிட வேண்டும் அப்ப அருவறுப்பான காரியங்களை கர்த்தருடைய நின்று அகற்றி வேண்டும் அது என்ன என்று நம்ம பார்ப்போம் வாசிப்போம் எஸ்ஏக்கே பதினாலாவது அதிகாரம் ஆறாவது வசனத்தை வாசிக்கும்படியாக கேட்டுக்கொள்ளப்படுகிறது தேங்க்யூ லோ எஸ் பதினாலு ஆறாவது வசனம் ஆகையா நீ அவளோடு உங்கள் நரான விக்கிரத்தை விட்டு திரும்புங்கள் என்று உங்கள் உங்கள் சகன அழுவறுப்புகளை விட்டு உங்கள் முகங்களை திருப்புங்கள் என்று கத்ராகிய ஆண்டவர் உரைக்கிறார் இந்த காலை வேளையிலே முதலாவது காரியம் ஆண்டவர் சொல்கிறதான வார்த்தை இது தீர்க்கதசனமான தர்சனமான வார்த்தை உங்கள் நரகலான விக்கிரகங்களை விட்டு நீங்கள் திரும்ப வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் எனக்கு அன்பான தேவ இன்னிக்கு இன்னைக்கு ஏன் கொள்ளை நோய் பஞ்சம் ஏன் இப்படிப்பட்ட ஒரு நிலைமை நம்மளுக்கு காணப்படுகிறது நாம் இன்னும் தான் இன்னும் அடிமேல் அடிபட்டு கொண்டிருக்கிறோம் ஆனால் ஆண்டவர் சொல்றாரு இந்த நறுகளான விக்கிரகத்தை விட்டு இது அருவறுப்பான காரியமாய் இது காணப்படுகிறது என் நின்று அதாவது இந்த அருவளை என் பார்வை நின்றி நீ அகை அகற்றிவிட்டால் நீ இனி அழைந்து திரிவதில்லை ஏன் இன்றைக்கு அழைந்து திரியதான ஒரு காரியம் காணப்படுகிறது ஏன் இனிக்கு அழைந்து திரிந்து கொண்டு இருக்கிறோம் ஆக்சிஜன் இல்லாமல் ஒரு பக்கம் அழைந்து இருக்கிறாங்க மெடிசன் இல்லாமல் ஒரு அழைந்து திரிதல் ஒரு காணப்படுகிற ஒரு நேரம் இது காணப்படுகிறது ஆனால் கர்த்தர் இந்த வேலையில் சொல்லுகிறார் என் பார்வை நின்றி அருவறுப்புகளை நீ அகற்றிவிட்டால் நீ நீ அலைந்து திரிவதில்லை நருகலான விக்கிரகத்தை என்னுடைய பார்வையில் இருந்து நீ அகற்றிவிடு ஆமேன் விக்கிரகம் என்றால் நம்ம வேதத்திலே நம்ம வாசிக்கிறோம் குலசியார் மூணாவது அதிகாரம் ஐந்தாவது வசனத்திலே நம்ம கூட நம்ம பார்க்கிறோம் எப்பிஎஸ்ஆர் ஐந்து இதில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும் பொருளாசையான விக்கிரக ஆராதனை அப்படி என்று சொல்றோம் பொருளாசை என்பது ஒரு விக்கிரக ஆராதனையாய் காணப்படுகிறது இன்னைக்கு பலவிதமான ஆசைகளை கொண்டு நம்ம இருக்கிறோம் அப்படி வாழணும் இப்படி வாழணும் பெரியதா நம்ம வந்து பெரிய வீடு கட்டணும் பெரிய பங்களா போகணும் பெரிய ஏர்பிளைன் வாங்கணும் அப்படி இப்படி நம்ம சொல்றோம் அது எல்லாமே பார்த்தீங்கன்னா பொருளாசை எல்லாமே விக்கிரக ஆராதனை இந்த காலத்தில் விக்கிரக ஆராதனையை கர்த்தர் அருவருக்கிறார் ஐ மீன் இந்த அருவறுப்புகளை நம்மளை நம் இடத்திலிருந்து நாம் விளக்கி விடும் பொழுது நம்மளை விட்டு தூக்கி எறியும் பொழுது ஆண்டவர் பலவிதமான ஆசிர்வாதங்களை வைத்திருக்கிறார் நம்ம தொடர்ந்து அந்த காரியங்களை பார்ப்போம் அப்போ முதலாவது நறுகளான அந்த அருவறுப்பான அந்த விக்கிரகங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கக்கூடாது அந்த பொருளாசி தான் ஏன்னா விக்கிரக ஆராதனை காரர்கள் தேவுடைய ராஜ்ஜியத்திலே பிரவேசிக்க முடியாது தேவுடைய ராஜ்ஜியம் என்றால் பரலோகத்திற்குள்ளே போக முடியாது என்று வேதம் சொல்லுகிறது லுயா நீங்கள் ஒன்று குறைந்தியர் ஆறாவது அதிகாரம் ஒம்போதுலே நீங்க பார்த்தீங்கன்னா இந்த காரியங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கு விக்கிரக ஆராதனைக்காரர்கள் தேவுடைய ராஜ்யத்திலே பிரவேசிக்கிறது மிக ஒரு கடினமான ஒரு காரியமாய் காணப்படுகிறது எனக்கு அன்பான தேவச் சன்னமே கர்த்தருக்கு அருவறுப்பான காரியங்களை அவருடைய பார்வை நின்றி நம்ம அகன்றி விட்டால் நம்ம இனி அடைந்து திரிய முடியாது அலையலுயா கர்த்தர் நம்மளை பாதுகாப்பார் ஆமே அடுத்து நீங்க பாருங்க என்ன அருவறுப்பான காரியம் நீதிமொழிகள் ஆறாவது அதிகாரம் வாசியுங்கள் நான் வேகமாக நான் நான் சொல்லி ஆறாவது அதிகாரம் தேங்க்யூ ஜீசஸ் பதினாறாவது வசனத்திலே வாசியுங்கள் ஆறு காரியம் ஆறு காரியங்களை கர்த்தர் வெறுக்கிறார் பாருங்க ஏழும் அவருக்கு அருவறுப்பானவைகள் அங்க சொல்லப்பட்டதான காரியங்கள் அருவர் என் பார்வை நின்றி உன் அருவறுப்புகளை அகற்றிவிடு ஹலூயா இன்னைக்கு அருவறுப்பான காரியங்களை குறித்து ஆண்டவர் இந்த இடத்துல சொல்ல ஏழும் வாசிங்க அவருக்கு அருவறுப்பானவைகள் அவ யாவின் சொல்ற பாருங்க நான் வேகமாக இதை சொல்லுகிறேன் மேட்டுமையான கண் முதலாவது பாருங்க மே போதும் போதும் மேட்டுமையான கண் முதலாவது காரு மேட்டுமையான கண்ணை கர்த்தர் அருவருக்கிறார் இன்னொரு டிரான்ஸ்லேட்ல பார்க்கும் போது கருவம் கொண்ட கண்கள் கருவம் கொண்ட கண்கள் அதாவது ஒரு பெருமை கொண்டதான ஒரு பார்வை இதெல்லாம் கத்து இந்த கடைசி காலத்திலே அவர் அருவறுக்கக்கூடிய ஒரு காரியமா இருக்கிறது இதை நம்ம விட்டு துரத்தி போட வேண்டும் நம்மளை விட்டு அது தூர போக வேண்டும் அலையல்வியா மேட்டிமையான கண் நம்மளுக்குள்ளே இருக்க எனக்கு என அன்பானவர்களே நம்ம தாழ்மை இருக்க வேண்டும் அலையல்வியா இரண்டாவது காரியம் பாருங்க பொய் நாவு இன்னைக்கு பொய் நாவு இன்னைக்கு பொய் பேசாமல் நம்ம இன்னைக்கு நம்ம ஒரு நாளாவது நம்ம பொய் பேசாமல் இருந்திருக்கிறோமா சற்று யோசித்து பாருங்க ஆனால் இந்த பொய் நாவு கர்த்தர் மிகவும் அறுவறுக்கப்படத்தக்கதான ஒரு காரியமாக இருக்கிறது எனக்கு அனுமான தேவச்சனுமே இன்னைக்கு பொய் நாவு நம்மளுக்குள்ளே இருக்கக்கூடாது பொய் நாவு இருந்தோம் என்றால் மரணம் ஏற்படும் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது நம்ம வாசிக்கும் பொழுது நம்ம வேதத்தில் நம்ம பார்க்கிறோம் பொய் நாவு அது சாவை வரவைக்குமா அமேன் சாவை வரவேற்க கூடிய காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கக்கூடாது பொய்யுக்கு பிதா யாரு பொல்லாத சாத்தான் பொல்லாத பிசா அவன்தான் தான் பொய்க்கு தகப்பனா பாருங்க அப்போ பொய்க்கே ஒரு தகப்பன் இருக்கும் பொழுது நமக்கு ஒரு தகப்பன் இருக்கிறார் அவர் இயேசு கிறிஸ்து அவர் மெய்யான தேவன் அவர் வாயிலிருந்து ஒரு பொய்யும் வராது அவர் சொன்னார்னா உண்மையை மட்டுந்தான் சொல்வார் அமே உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொன்னா அவர் ஆசீர்வதிப்பாருங்க உன்னை உயர்த்துவேன்னு சொன்னால் அவர் உயர்த்துவார் உன்னை மேன்மைப்படுத்துவேன்னு சொன்னால் அவர் மேன்மைப்படுத்துவார் அவர் ஒன்று சொல்லிட்டு இன்னொன்று செய்ய மாட்டார் அவர் ஒன்று சொன்னா அவர் அதை செய்து முடிப்பார் நான் சொன்னதை செய் செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்று சொல்லியிருக்கிறார் ஆமே அவர் சொன்னார்ல வாக்கு தத்தம் ஆபரகாமுக்கு சொன்ன ஆபரகாமே நீ குழந்தை பெற்றெடுப்பேன் சொன்னாரு அவன் அந்த முதிர் வயதிலும் அந்த சொன்ன வாக்கு தத்தத்தை ஆண்டவர் நிறைவேற்றினார் எத்தனை பேர் இதை பார்த்து கொண்டிருக்கிறீங்க ஏக்கத்தோடு இருக்கிறீங்களா கவலைப்படாதீங்க இந்த அருவறுப்பான காரியங்களை உங்கள் வாழ்க்கையிலிருந்து நீங்க எடுத்து போடுங்க இந்த காரியம் உங்களுக்கு பயங்கரமான ஒரு வேதனை உண்டாக்கும் விரோதமாய் மாற்றிவிடும் ரத்தம் சிந்தும் கை இது பாருங்க அப்பாவிகளாகிய ஒரு சிலரை பாத்தீங்கன்னா குற்றப்படுத்தி அவர்களை கொலை செய்வார்கள் அப்பாவிகள் இன்னொரு பார்க்கும் பார்க்கும்போது அதாவது குற்றமே செஞ்சிருக்க மாட்டாங்க ஆனா அவங்க மேல பழிய சுமத்தி அவங்கள என்ன பண்ணுவாங்க கொலை செய்வார்கள் இதை கர்த்தர் மிகவும் அருவருக்கிறார் ஐமேன் ஒரு பாவம் செய்யாத இயேசு கிறிஸ்துவை சிலுவிலே அறைந்தார்கள் ஒரு குற்றமும் கூட செய்யல ஏசுநாதன் ஆனால் அவரை சிலுவிலே அறைந்தார்கள் பிளாத்து சொல்கிறார் ஐயோ இவர் குற்றமற்றவர் இவருடைய ரத்தத்தை நான் சின்ன மாட்டேன் என்னுடைய கை இதற்கு உணர்ந்தா இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அங்கே பார்க்குறோம் எனக்கு அன்மான தேவச்சனமே இந்த காரியத்தை கர்த்தர் அருவருக்கிறார் அடுத்து பாருங்க நான் வேகமாக சொல்லி நான் பாருங்க துர் ஆலோசனையை பிணைக்கும் இருதயம் துர் பிணைக்கும் அதாவது கேடு நிறைந்த அதாவது ஒரு பொல்லாத ஆலோசனை இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நிறைய ஆலோசனைகள் கள்ள உபதேசங்கள் கள்ள தீர்க்க தரிசனங்கள் இன்றைக்கி அதுதான் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் சொல்கிறாங்க இது செழிப்பின் ஆண்டுன்றாங்க ஆனால் பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு வறட்சி வந்ததான ஒரு காலமாய் காணப்படுகிறது என் அன்பான தேவச்சனமே இந்த வசனத்தை நம்பு இதுதான் உண்மையான தீர்க்க தரிசனம் உன்னை நோக்கி கொண்டு வந்திருக்கிறது உன்னை உயிர்ப்பித்ததும் இந்த தேவ வசனமே உன்னை எல்லா பழையவைகளை எல்லாவற்றையும் உன்னை விட்டு நீக்கிறது இந்த வசனமே இந்த வசனம் உயிர்ப்பிக்கக்கூடிய வசனம் இந்த தீர்க்க தசனத்தை நம்பு நீ ஒரு போதும் நீ வெக்கப்படவே மாட்டே இந்த வசனத்தை நம்பு இந்த வசனம் என்ன சொல்லுகிறது இதை நீ பின்பற்றி துராலோசனைக்காரர்கள் அவர்கள் கொடுக்குற அந்த ஆலோசனையை நீ ஃபாலோ பண்ணாத அதெல்லாம் நம்மளுக்கு வேணாம் ஏசுநாதர் இருக்கிறார் அலே லூயா ஆ அடுத்து வாசிங்க தேங்க் யூ தேங்க் யூ தேங்க்யூ 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 வாசிங்க தீங்கு செய்வதற்கு விரைந்தோடும் கால் அமேன் தீங்கு செய்கிறதான அந்த காரியங்களை கர்த்தர் அருவருக்கிறார் அமேன் ஏதாவது ஒரு தவறு செய்யணும் அப்படின்றதான ஒரு காரியங்கள் நடந்து கொண்டு வருகிறது அமேன் கர்த்தர் இதை அருவருக்கிறார் அமேன் அடுத்து அபத்தம் பேசும் பொய் சாட்சி அடுத்து அடுத்துதானே அபத்தம் பேசும் பொய் சாட்சி இதை கர்த்தர் அருவறுக்கூடிய ஒரு காரியமாக இருக்கிறது அடுத்து பார்த்தீங்கன்னா சகோதரருக்குள்ளே விரோதத்தை உண்டு பண்ணுதல் இதுவும் பார்த்தீங்கன்னா இது கர்த்தர் அருவறுக்கப்படுதான காரியங்கள் ஆமே இது கர்த்தர் மிகவும் அருவறுக்கிறார் ஆமே இந்த காரியங்கள் அருவறுப்பான காரியங்கள் எல்லாம் நம்ம பார்த்தோம் ஆனால் இந்த இந்த காரியங்கள் எல்லாம் நம்ம எதை கொண்டு நம்ம வந்து மன திருமணம் எப்படி நாம திரும்பணும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் இப்போ எதை கொண்டு நம்ம திரும்ப வேண்டும் என்று பார்க்கும் பொழுது அதிகாரம் இரண்டாவது அதிகாரம் பன்னெண்டு பதிமூணு ஆதலால் நீங்கள் இப்பொழுது உபவாசத்தோடும் அழுகையோடும் புலம்பலோடும் உங்கள் முழு இருதயத்தோடும் என்னிடத்தில் திரும்புங்கள் என்று கத்த சொல்கிற அப்ப இந்த அறுவறுப்பான காரியங்களை நம்ம எப்படி திரும்பணும்னா உபவாசத்தோடும் அலுவயா அழுகையோடும் புலமளோடும் முழு இருதயத்தோடும் நம்ம திரும்பும் பொழுது அங்கே கீழே கொடுக்கப்படும் நீங்கள் உங்கள் வஸ்திரங்களை அல்ல உங்கள் இருதயங்களை கிரி கிழித்து உங்கள் தேவநாக கத்திரிடத்தில் திரும்புங்கள் அலுவயா இருதயங்களை கிழித்து அடுத்த வசனம் சொல்றது என் வார்த்தையை கொண்டு நீங்கள் திரும்புங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்ப தேவ வசனத்தை கொண்டு நம்ம இந்த கடைசி காலத்திலே திரும்புகிறவர்களாக நாம காணப்பட வேண்டும் நமக்கு அதாவது நம்ம வாழ்க்கையிலே திரும்பும் பொழுது என்ன ஆசிர்வாதம் கிடைக்குது பதினைந்தாவது அதிகாரம் பத்தொன்பதாவது வசனத்தை வாசிப்போம் தேங்க்யூ ஜீசஸ் வாசிங்கய்யா இது நிமித்தம் நீ திரும்பினால் ஆமேன் ஆண்ட சொல்ல நீ திரும்பினா நான் உன்னை சீர்படுத்துவேன் ஹலே எல்லா கரங்களை தட்டி கத்திரை மகிமைப்படுத்துங்க நான் உன்னை சீர்படுத்த உன்னை ஒழுங்குபடுத்துவேன் சொல்ற ரெண்டாவது பாருங்க ரெண்டாவது ஆசீர்வாதம் ஆமேன் என் முகத்துக்கு முன்பாக நினைத்திருப்பா ரெண்டாவது ஆசீர்வாதம் மூணாவது ஆசீர்வாதம் பாருங்க நீ தீர்ப்பானதை ஆமேன் வெளியேற பெற்றதை பிரித்தெடுத்தாய் என் வாய் போல் இருப்பா இது என்ன அர்த்தம் அப்படின்னா நம்ம பயனற்ற வார்த்தைகளை பேசாமல் ஆண்டவருக்கு அதாவது கத்தருக்கு வார்த்தைகளை பேச வேண்டும் அலுவயா இப்படி செய்யும் பொழுது கத்தருடைய வாய் அமீன் தேவனுடைய திருக்குரசன வார்த்தையா நம்ம இருக்கிறோம் அமீன் அடுத்து பாருங்க அவர்கள் ஆ நீ அவர்களிடத்தில் திரும்பாமல் அவர்கள் உன்னிடத்தில் திரும்புவார்கள் அல்ல அடுத்து ஆசீர்வாத பாருங்க உன்னை இந்த ஜனத்துக்கு எதிராக வெண்கலம் அலங்கமாக்குவேன் என்று சொல்ற ஒரு பாதுகாப்பு நீ எது வந்தாலும் உன்னை அணுகாது கத்த சொல்ற அடுத்து பாருங்க அடுத்த ஆசீர்வாத உனக்கு விரோதமா யுத்தம் பண்ணுவாங்க வரும் யுத்தம் உனக்கு போராட்டம் வரும் ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள் கரங்களை தட்டுங்க உனக்கு விரோதமா யுத்தம் வருதா உனக்கு விரோதமா போராட்டம் பண்றாங்களா உன் வீட்டாரே உனக்கு சத்ருவா இருக்கிறாங்களா நீ பயப்படாதே அவர்கள் யுத்தம் பண்ணினாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள் காரணம் நீ உன்னை ரட்சிப்பதற்கும் உன்னை தப்புவிப்பதற்கோ நான் உன்னுடனே இதுதாங்க காரணம் உன் கூட கத்தர் இருக்கிறார் பாருங்க அதுதான் காரணம் அமேன் உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவாங்க ஆனால் மேற்கொள்ள மாட்டார்கள் நான் உன்னுடனேயே இருக்கிறப்பா உன்னை ரசிக்கிறது இந்த கொரோனா வரும் இந்த போராட்டம் வரும் கொரோனா உன்னை உன்னை பயங்கரமாக உன்னை ஒடுக்கலாம் ஆனால் கற்று சொல்கிறாரு நான் உன்னோடு இருக்கிறேன் எதுக்கு தெரியுமா ரட்சிப்பதற்காக உன்னை தப்பிவிப்பதற்காக அலையலூயா அமேன் ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு நான் உன்னை விடுவிப்பேன் நீ என்னை மகிமைப்படுத்துவா என்று சொல்ல அடுத்து கடைசியாக பார்ப்போம் நான் உன்னை பொல்லாதவரின் கைகளுக்கு தப்புவித்து உன்னை பலவந்தரின் கைக்கு நீங்களாக்கி விடுவிப்பேன் அலேலுயா உன்னை பொல்லாதவருடைய கைக்கு ஆண்டவர் தப்பி வைக்க போகிறார் அமேன் பிசாசு எத்தனை சேனையா உன் இடத்துல வந்தாலும் உன் பக்கத்தில் ஆயிரம் பேர் உன் வலது புறத்தில் பதினாயிரம் பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது என்று சொல்லியிருக்கிறார் அலையலுயா நீங்கள் சும்மா இருப்பீர்கள் நான் உங்களுக்காக யுத்தம் செய்வேன் ஏன் அழைந்து திரிகிற ஒரு ஒரு காரியம் உங்களுக்கு நேரிடுகிறது என்றால் இறைமையா இருபத்தி ஒன்போது பதினெட்டுல நீங்கள் பார்க்கும்போது தேவ வார்த்தை கேளாதபடினாலே அவர்களுக்கு அழைந்து திரிகிற ஒரு காரியம் ஏற்படுகிறது ஓசையா ஒன்போது பதிமூணுல சொல்லப்பட்டது போல ஆண்டுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காதபடியினாலே அவர்கள் அழைந்து திரிகிற ஒரு காரியம் காணப்படுகிறது அலூ இயேசுவின் நாமத்தினாலே கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்கள் ஆமே